ஃப்ரைட் ரைஸ் கூட வேண்டான்றவங்க அந்த அளவுக்கு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். மிளகு சாதம் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். தொண்டைக்கு நல்ல இதமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி 1/4 கிலோ அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம நெய்யெல்லாம் போட்டு செய்கிறதுனால. இந்த மிளகை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, குறை குறைன்னு பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1/4 கிலோ அரிசிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சட்னி கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 இடுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. மிளகு சாதம் வந்து காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் 10 திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ இந்த நுணுக்கி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை இதில் போட்டுடலாம். இந்த நெய்யிலையே வதக்கும் போது என்னாகும், நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 1/4 கிலோ அரிசி எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா 2 விசில் வச்சு 1-2 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வந்துருக்கு. நீங்கள் இந்த மிளகு சாதம் செஞ்சு கொடுத்தா ஃப்ரைட் ரைஸ் கூட வேண்டான்றவங்க அந்த அளவுக்கு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் இந்த மிளகோட சுவை ஃபுல்லாக இந்த சாதத்தில் இறங்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் திரட்டி விடுங்க. பாருங்க, கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மிளகு சாதத்தை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்போ வந்து கோல்டெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.